அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு. உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா? ஐயோ, நான் பெண் அரசியல்வாதி, என் மேலே இறக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம். காங்கிரஸ்லேருந்து, திமுகலேருந்து, ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்போது வந்து உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு பொது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ, ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட, அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம், அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கலை, காலையில் வாய்ப்பே இல்லை, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட், அதை கூட சொல்கிறாரு. 4 மணிக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது, ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா, அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருந்திருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக, சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக, பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகையை ஏன் கொடுக்கல, ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேலே இறக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ,
அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்கிறது, ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது, நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில், அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம், ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் சார். அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம், காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை நாங்கள் கேட்டோம், அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க அதிகாரத்தில், நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம், எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டீமின் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னமும் புதுசாக அதிகாரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போதான் நாங்கள் அதிகாரத்தில் இருக்கோம் தெரியுதா? ஆ அதுதான் நான் சொல்கிறேன், இல்லை இர்ரெலவன்ட், இட் இஸ் இர்ரெலவன்ட் டோட்லி. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தான் இருக்கோம். இது காரணம், இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் சொல்கிறேன் மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, இத்தனை நாள் என்ன பொய் பேசிகிட்டு இருந்தாங்க, சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க, இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார், என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை, தமிழில் சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனையினால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேங்க, இது நான் வைக்கிறேன், நான் இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணுறேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டிலில் போட்டுட்டு இருக்காங்க? திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஹாலில் பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு, கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. ஸோ இதுக்கு நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ளே போக வரல. ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பக்கம் எஸ் ஃபியூவல், அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன். இல்லை நான் போட்டு ஒரு விளக்கமும் போட்டது தான் இது வந்து
இல்லை என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ. நெரட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க, நீங்கள் சொல்கிற கிரிட்டிசிசம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்த தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. இல்லை இல்லை, தப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவர் அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினதுல சொல்றேன் கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகள்கிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கடப்படுத்திட்டோம். அம்மா நான் என்ன சொல்கிறேன், அப்படியே விடணும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதிலிருந்து தரப்பிலிருந்து இன்னொருத்தவங்க பதில் சொன்ன சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாசம் வேலை பண்ணோங்க, ஒரு மாசம் வேலை பண்ணோம். காலையில பாத்தீங்க அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்கறதா முதல்ல அவங்களோட திட்டமாக இருந்தது, அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களை கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன், நம்ம பகுதி நல்லா இருக்கணும், நம்ம இஷ்யூ நம்ம தொழில் இங்கே வந்து நசைஞ்சு போயிட்டுருக்கு. கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் 30% மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு மாநில அரசு தயாராக இல்லை. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை எங்கெங்கே ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, குஜராத்தில் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க, சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா உட்காந்து பேசுகிறாங்க. அந்த டெலிகேஷனை கூட்டிகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க. மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எலெக்ஷன் நேரம் தவிர வேற ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுறாங்களா? ஆனா அந்த வேலையை இங்க இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்றோம். எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க, என்னோட வேலை சட்டசபையில் பேசுறது, என்னோட வேலை லோக்கலில் ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க. நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினச்சலையே, இல்லை என் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதுன்னு நான் நினைக்கலையே. நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதில் என்ன ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது. அதனால் நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.